இந்த நிகழ்வில் ஒரு புளிய மரத்தின் கதையை பற்றிய தனதோட வாசக பார்வை நமது முன்பு இப்பொழுது வைக்க இருக்கும் சித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாக எனக்கு வாசக சாலை நடக்கிறது என்பதே எனக்கு தெரியாது. இதில் என்னை அறிமுகம் செய்து வைத்த எனது கல்லூரி அலுவலர் நண்பர் திரு சுப்பையா அவர்களுக்கும், இதில் பேசுவதற்கு வாசகர் பார்வையில் ஒரு பேச அனுமதி தந்த வாசக சாலை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புளிய மரத்தின் கதை, அதை அந்த தலைப்பை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த புளிய மரத்தின் கதை அப்படின்னாலே மேக்சிமம் பார்த்தோம்னா எல்லா சகோதர தோழர்கள்கிட்டே வர சிந்தனை என்னன்னா, புளிய மரம் என்பது ஒரு பேய் குடிகொண்டு இருக்கும் என்பது தான் எல்லாருடைய நினைவுக்கு வருவது. அந்த நினைவு தான் எனக்கும் வந்தது. அதை மீறி நான் அதை படிக்கும் பொழுது பல கருத்துக்கள் எனக்குள்ள தோணுனது. இப்போது நம்மளுடைய இந்த எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் வந்து சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர் வந்து அவர்கள் திட்டு கொண்டே இருப்பார்களாம். அப்பொழுது அவர் நினைத்த சிந்தனை என்னன்னா, இவருங்க எப்போ பார்த்தாலும் ஏன் திட்டிகிட்டே இருக்காங்க, பிசாம சேர்த்து போயிடலாமா அப்படின்னு கூட அவர், அவங்க ரெண்டு பேரும், அதாவது தாய் தப்பன் ரெண்டு பேர் இறந்து போயிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே எழுந்தது. அந்த சமயத்துலேயும் அவர் வந்து என்ன பண்ணார், நம்மளால் இந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் இருந்து பல கதைகள், கவிதைகள், சிறுகதை, நாவல்கள் இது எழுதியிருக்காரு. அவர் சிறுகதை நாவல்கள் மட்டும் இல்லாமல் பசுவையா என்ற பேரில் வந்து கவிதை தொகுப்புகளும் நிறையாக எழுதி கொண்டிருக்கிறார். இதில் வந்து பார்த்தோம்னாக்க அவர் இந்த கதாபாத்திரங்கள் தாமோதரன் ஆசான்லேருந்து இறுதி கடலை தாத்தா வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கதாபாத்திரங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் உடைச்சி வெற்றி கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் அதில் எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல் அத்தியாயத்தில் இருந்து பார்க்கும்போது அது வந்து சுதந்திரத்திற்கு முன்பாக இருக்குது, பின்னாடி சுதந்திரத்துக்கு பின்பு இருக்குது. அவர் எழுதின அக்கறை சீமேலை இப்பொழுது நாங்கள் கலந்து பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது தோழர் ஆர்எஸ் மணி அவர்கள் சொன்னது, அக்கறை சீமைங்கிற அந்த நாவலில் அவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே போய் வந்து அங்கே வந்து இருக்கிறாரு. அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அங்கே வரவங்கள்ட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியே தான் கேட்பார். இந்த நாவல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சுதந்திரம் அடையும் பொழுது நாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு சிறு வார்த்தை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்களில் ஒன்றித்து வரும் பொழுது அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனைகள் எல்லாமே வந்து தெளிவாக தெரிகிறது. இதில் இந்த தாமோதரன் ஆசான் வாழ்ந்த காலத்தில் பார்த்தோம்னா பூரம் திருநாள் என்ற ஒரு நாள் வருது. அப்பொழுது மகாராஜா வர்றாரு. வந்தால் அந்த இடத்துல ஒரு நாற்றம் ஏற்படும் பொழுது அந்த பசுமையை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குளத்தில் எல்லாம் மண்ணை போட்டு ஒரு பூங்காவாக வந்து உருவாக்குறாரு. இதே இது வந்து கடைசி இதில் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, தாமு என்கிற கதாபாத்திரம் வந்து தன்னோட அரசியல் அந்த இது வேண்டாம், அந்த தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெறணும், அந்த மரம் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கோடு அங்கே ஒரு தெய்வ நம்பிக்கையை வைக்கிறாரு. இருந்தாலும் அது அழிக்கப்படுது, அந்த பசுமையானது வந்து அழிக்கப்படுது. அதையும் அப்போ இருந்த ராஜா காலத்தில் வந்து பசுமையை வந்து வளர்க்குறாங்க. இப்பொழுது பார்த்தோம்னா பசுமையை எங்கே பார்த்தாலும் இயற்கையை வந்து அழிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அதை மீறி இப்போ வந்து அப்போ வந்து நான் வந்து ஒரு அந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க இப்படி இருக்கணும் அப்படி போகணும் நம்பிக்கை அப்படிங்கிறது போய் அங்கே இடத்துல துரோகம் அப்படிங்கிறது வருது. அடைக்கலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் நிறையா வெற்றி தோல்விகள் நிறையா வருது. அது எப்படி பெறுறாங்க, வெற்றி நம்ம சீக்கிரம் அடைஞ்சாலும் அது எந்த வழியில் போய் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த புளிய மரத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வ பக்தியை கொண்டு வர்றது சரியான முடிவாக அது தவறா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதே கடைசியில் நம்ம பார்க்கும்போது அந்த கடலை தாத்தாவை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வரும் பொழுது அங்கேயும் வந்து நிறையா அந்த இந்த கதைகளிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்னா, ஜாதி மதம் அரசியல் என பல்வேறு முகங்களை கொண்டு இருக்கிறது இந்த கதை. இந்த கதை இதில் இருந்து வந்து நம்ம மனுஷர்களுடைய அந்த விட்டு கொடுக்கறது பொறாமைத்தனங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதனால தான் வந்து என்ன ஆகிறது, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்மளும் கீழே தளர்ந்து தான் போகிறோம். இதில் இருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு சரியான வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய அந்த குறுகிய பாதையில் குறுக்கு வழியை போய் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு
பார்வையாக இருக்குது. இந்த இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த தாமு கொண்டு வந்த அந்த முடிவு சரியானதா இல்லையா என்பது மட்டும்தான் ஒரே கருத்தாக நான் வைக்கிறேன். இது சரியா தவறா என்பது எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தோம்னாக்க, இயற்கை அழிவுக்கு வந்து அது இப்போ பார்த்தோம்னா, இப்போ இருக்க சூழ்நிலைமையில் வந்து கவிஞர்கள் வந்து நல்ல சமூக பொறுப்புள்ளவர்களாலும் பொது பொது நல உணர்ச்சிகளை மிக்க பெரிதும் மிகைப்படுத்தப்பட்ட காலமாக தான் இருக்குது. ஆனால் பொது நலம் சமூகம் அப்படிங்க வரும் பொழுது அவங்க அவங்க சுயநலத்தை தான் வளர்த்துக்கிறாங்களே ஒழிய பொது நலத்துக்குரிய ஒரு இதை கொண்டு வர்றது இல்லை. இதோடு நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்தோம்னா, கடலை தாத்தா அவரும் வந்து சாதாரண கூலியால் தான் இருந்திருக்காரு. இருந்தும் அவர் வந்து வெற்றி பெறாரு. ஆனால் இறுதியில் திரும்ப பார்த்தோன்னா அவர் பழைய நிலைமைக்கு வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அறியாமை விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. இதில் குறிப்பிடத்தக்க நிறையா விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக தன்னோட பாணியில் சொல்லிட்டாங்க. இதில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம அந்த ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொரு அதாவது சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கும் போதும் இதோட அரசியல் லீடு கொண்டே போகுது. இது அந்த காட்டாடி மரத்தோப்பு வந்து அழிக்கப்பட்டு பூந்தோட்டமாக மாறுறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற அரசியல், அதுக்கப்புறம் அது பூங்காவை மாறினதுக்கப்புறம் இருக்கிற அரசியல் ஒன்று இருக்குது. அங்கே சிறுவர்கள் விளையாடுவதற்கு தடை வருது, அது பார் கியூ சிஸ்டம் வருது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த நாவலில் நம்ம வந்து சுந்தர ராமசாமி அவர்கள் நமக்கு விளக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக முத்தாய்ப்பாக சொல்லிட்டாங்க.